சாப்பாடு குழையுதா, அடி பிடிக்குதா, சாப்பாடு சரியாக மாட்டேதா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. இதுக்கான காரணம் வந்து ரெண்டு ரெண்டாவது என்ன, இந்த வீடியோ சுருக்கி வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க பார்த்துருக்க சேனலோட பேர் வந்து கோகுல் அழும்பு, நான் உங்களின் கோவை கோகுல். நண்பா, சாப்பாடு ஆக்கறதுல வந்து பிரச்சனைனா வந்து ரெண்டே காரணம் தான் நண்பா. அதில் ஒரு காரணம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா துட்டிலையும் வந்து குக்கர்னு ஒன்று இருக்கும். அந்த குக்கரை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க, அதில் வந்து மூடியை வந்து திறந்துக்கோங்க. மூடி திறந்தீங்கன்னா வாசர்னு ஒன்று இருக்கும். அந்த வாசரை வந்து தலையை சுற்றி தூக்கி வீசிடுங்க. பிரச்சனையே முடிஞ்சுது. இதில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் முடிஞ்சது நண்பா. ஏன்னா 6 மாதம் ஆனாலும் 1 வருஷம் ஆனாலே இந்த ஒரே வாசரை போட்டிருந்து அடி பிடிக்குமா பிடிக்காதா நீங்களே சொல்லுங்கள். தயவு செஞ்சு சொல்கிறேன், மாதத்தில் மல்லிகை ஜாமான் வாங்குறீங்களே இல்லையோ, இந்த வாசரை ஒன்று வாங்கிட்டு வந்துருங்க. அட்லீஸ்ட் 2 மாதத்துக்கு ஒருக்காச்சும் வாசரை மாற்றிருங்க. 60 ரூபாய் ஒன்று மாற்றிருங்க. ஏன்னா அம்மா அக்கா தங்கச்சி தான் சமைக்க போகிறாங்க. அதை பழசையே வச்சுருந்தீங்கன்னா வந்து அது பிடுங்கி மூஞ்சியில் அடிக்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து முடிச்ச அளவுக்கு வந்து புதுசு வாங்கி போட்டுக்குங்க. இதுக்கப்புறம் புது வாசரை போட்டு பாருங்கள், சாப்பாடு அருமையாகும். அப்படியே ஆகலைன்னா ரெண்டாவது காரணம் இருக்குது, வாங்க அதை பார்க்கலாம் நண்பா. ரெண்டாவது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தண்ணி தான் நண்பா. தண்ணி வந்து கரெக்டாக ஊற்றணும் நண்பா. 1 டம்ளர் அரிசி போட்டால் 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். 1 சொம்பு அரிசி போட்டால் 2 சொம்பு தண்ணி ஊற்றணும். இதில் வந்து நம்ம கரெக்டாக இருக்கணும். கையிலேயே அரிசி எடுத்து போட்டுக்கிறது, இல்லாட்டி வந்து கிளாஸில் அரிசி போட்டு தண்ணி வந்து சொம்பு ஊற்றுறது, இல்லை வந்து கொஞ்சம் எச்சா ஊற்றுறது, கம்மியாக ஊற்றுறது. அதாவது கொஞ்சம் எச்சா ஊற்றினீங்கன்னு வச்சுக்கங்களேன், சாப்பாடு வந்து குழஞ்சி போயிடும். அதே கம்மியாக ஊற்றினீங்கன்னா அடி பிடிச்சிரும். இதனால தான் வந்து நம்மளுக்கு வந்து சாப்பாடு வந்து சரியாகாமல் இருக்கும். வந்து ஃபோன் பார்க்குறத விட்டுட்டு தண்ணி வந்து கவனமாக பர்ஃபெக்டாக அளவாக சரியாக ஊற்றி பாருங்க. சாப்பாடு வந்து கரெக்டாக சூப்பராக நான் செம்மையாக இருக்கும். சாப்பாடு பார்க்குறக்கு அவ்வளோ கலராகவும் இருக்கும். சாப்பாடு மெது மெதுன்னு, அதாவது கொஞ்சம் வெந்து வேகாமல் இல்லாமல் பர்ஃபெக்டாக இருக்கும். 100% உண்மை நண்பா. ரெண்டையுமே ட்ரை பண்ணிவிட்டு சாப்பாடு எப்படி ஆச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. சப்ஸ்கிரைபருக்கு வந்து ஒரு டாஸ்க்கு, இதில் இருக்கிற பகுதி வந்து எதுக்கு பயன்படுதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். வாருங்க பின்னாடி காட்டுற பாருங்கள், இதில் இருக்கிற பகுதி வந்து எதுக்கு பயன்படுதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். தெரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா, கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ நண்பா, நன்றி, வணக்கம்.